Malcolm Dempsey. வணக்கம். வணக்கம் டென்சி. வணக்கம். 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 பிரைஸ் லார்ட், உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்றைய சிறுவர் தோட்ட நிகழ்ச்சிக்கு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கோம் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். கடந்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்க முடியவில்லை, இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது மிக மகிழ்ச்சி. தேங்க்யூ அங்கிள். அப்படி உங்களுக்கும் ஹாப்பியா? எனக்கும் ஹாப்பி அங்கிள். ஆமீன், ஆமீன். ஆமாம், தொடர்ந்து நாங்கள் அருமையான ஒரு நிகழ்வுகளை இணைகிறோம். மீண்டுமாக இன்றைய நாளில் சிறுவர் தோட்ட நிகழ்ச்சியில் என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்ய இருக்கிறீர்கள், என்னென்ன ஸ்கிட்ல நீங்கள் என்ன வெரைட்டியான ப்ரோக்ராம்ஸை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை ப்ரீஃபாக சொல்லிக்கொண்டு ஜபத்தோடு நிகழ்ச்சிகளை நாங்கள் இணைந்து கொள்வோம். ப்ரேயர், பைபிள் ரீடிங், ரெண்டு புது சாங், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சாங்ஸ், டான்ஸ்லே டிராமா அண்ட் தனியா ஸ்கிட், அதுக்கப்புறம் ஒரு மெட்லி, அப்புறம் ஒரு இங்கிலீஷ் சாங். வாவ், நன்றாயிருக்கிறது கேட்பதற்கு. அதை விட நாங்கள் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கும். ஓகே, எடுத்து வாருங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். பிரேயர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நல்ல வேலைக்காகவும் ரொம்ப நன்றியானவரே. அப்பா மட்டுமாய் நீர் எங்களோடு எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி அந்த கிருபைக்காகவும் ரொம்ப நன்றியானவரே. அப்பா, கடந்த ப்ரோக்ராம் எங்களை நல்லபடியாக செய்து முடிக்கும்படி அப்பா நீர் கிருபை புரிந்ததுக்காகவும் ரொம்ப நன்றியானவரே. அப்பா, கடந்த ப்ரோக்ராம் மாதிரி கடந்த ப்ரோக்ராமோட இந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல ப்ரோக்ராமாக எந்த தடையும் இல்லாதபடி அப்பா நாங்கள் செய்து முடிக்க நீங்க கிருபை புரிய என்ன ஜெபிக்கலாம் ஆண்டவரே. அப்பா, இந்த மைக்லயும் எந்த ப்ராப்ளமும் வராதபடி பாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு ஒரு இந்த ப்ரோக்ராம் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த வாப் டீம்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அதை இதை எடுத்து நடத்துகின்ற அங்கிள் ஆண்டி ரெண்டு பேருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீ அவங்களோட உங்களை ஆசீர்வாதிங்க. அப்பா, நாங்க இன்னைக்கு செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் உடைய பிரச்சனை எங்களோட நீங்களை வழிநடத்தணும். நீ பிரேசின் மூலம் வேண்டி கொழுக்கணும் எங்கள் ஜீவனில நல்ல பிதாவே. ஆமேன். Bible reading by Percy. ஏசாயா 43. இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீர் கண்ணீர் தண்ணீர்களை நடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும், உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். ஆமேன். ஸ்பெஷல் சாங், முதல் பாடலாக என் ஆத்மா கவி பாடும். என் கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. வனந்தீரம் செழித்திடுமே, பயவே
இரண்டாவது பாடலாக அன்பு நிறைந்த பொன் இயேசுவே உம் பாதம் சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே உம் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த பொன் இயேசுவே உம் பாத சேவை என் ஆசையே. ஜீவனற்ற பாவி என்ன ஜீவன் போகாத இயேசுவே. ஜீவனற்ற பாவி என்ன ஜீவன் போகாத இயேசுவே. உம்மை விட மண்ணில் வேறு நேசிப்பதில்லை நான் யாரையும். உம்மை விட நேசிப்பதில்லை நான் யாரையும். அன்பு நிறைந்த பொன்னேசுவே பாத சேவா என் ஆசையே. என்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே. என்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் ஒன்று மாத்திரம் எந்த ஆசையே. நீ வளர்ந்தும் நான்
எந்த ஆசையே அன்பு நிறைந்த பொன்னியேசுவே உம் பாத சேவையே நாசையே இவ்வுலகு கண்ணீருடன் உம் வசனம் விதைக்கிறேன் இவ்வுலகு கண்ணீருடன் உம் வசனம் விதைக்கிறேன் அன்று நேருமாருகில் வந்து பழங்களை காண் வந்து பழங்கள் நான் காண்பேனே அன்பு நிறைந்த பொன்னேசுவே உம் பாத சேவையே நாசையே அன்பு நிறைந்த பொன்னேசுவே உம் பாத சேவையே நாசையே. இப்போ டான்ஸ் பாப்போம். மாறும் பாரதரே சுகம் பார்த்தை
அடுத்தது ஒரு நாடகத்தை பார்ப்போம். கீழ்ப்படிதல் என்ற ஒரு நாடகத்தை பார்ப்போம். என்ன இந்த மூணு பசங்களும் வேலை செய்யாம வீட்டுல சும்மாதான் இருக்கிறாங்க. சரி, இவங்களை எழுப்பி ஏதாவது வேலை விடணும். ரமேஷ், சுரேஷ், தினேஷ், நீங்க சோம்பேறியா தானே வீட்டுல படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க நான் சம்பாதிச்சதுதான், கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறதான் நீங்க சாப்பிடுறீங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை விட்டு நல்லா தூங்குறீங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். நான் உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு நிலம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அந்த நிலத்துல நீங்க வந்து விவசாயம் பண்ணா நிறைய அறுவடை கிடைக்கும், அப்போ உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்ல. சரி, உங்களுக்கு நான் போய் விதை வாங்கிட்டு வரேன். நீங்க போய் அந்த நிலத்தை தயார்படுத்துங்க. சரிங்கப்பா, இந்த அப்பாக்கு வர வேலையே இல்லை. நிலத்தை தயார்படுத்து, விதைய போடு, அறுவடை செய்ய, காசு வாங்கி, இதுதான் வேலை. நம்ம வேலை என்னது? படுத்து தூங்குறது தானே. வா, சாப்பிட்டு தூங்கலாம். வா, டிவியை பாக்கலாம். பா, சமையல் இருக்குல்ல ஷோ. சாப்பிடணும் டீலம்பு. ஆமா, இப்ப சாப்பிடுற நேரம். 12 மணி ஆச்சு. பா, சூப்பரா இருக்கு. லெக் பீஸ், மட்டன் இருக்கு. ரமேஷ், சுரேஷ், ஹரிஷ், ரெடி? சரி, உங்களுக்காக நான் போய் விதை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இது உனக்கு, இது உனக்கு, இது இத நீங்க போய் வந்து உங்க நிலத்துல நீங்க வந்து விதைச்சு நல்ல விவசாயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். சரியா? இப்ப போய் வந்து நீங்க அந்த இந்த விதைய அந்த நிலத்துல விதைங்க. நான் வந்து வெளியே போயிட்டு வரேன். ஐயோ, அப்பாக்கு இதே வேலைதான். வேற வேலையோ இல்லையா அவருக்கு? சரி, கடைசி காலம் அவரு இருக்க போகுது. நம்ம என்ன பண்ண? வச்சிட்டு போலாம். ஏய், நம்ம ஏன் விதைக்கணும்? வேஸ்ட் தானே. விதைச்சு என்னத்த பண்ண போறோம்? நம்ம விதைச்சாலும் அழகா விதைக்க மாட்டோம். நம்ம கேவலமா விதைப்போம். சரி, நம்ம விதைக்கலாம். வேண்டாம், அப்படியே தூக்கி போட்டு போலாம். ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். தூக்கி போடா. அதான் போ. நீ விதந்தா விதை. ரமேஷ், சுரேஷ், தினேஷ், நீங்க அந்த நான் கொடுத்த நெல், நாங்க கொடுத்த விதைய நீங்க விதைச்சிட்டீங்களா? நாளைக்கு விதைக்கிறோம்ப்பா. டயர்டா இருக்கும்ப்பா. அப்பா, ஈவினிங் விதைக்கலாமையா? வேணாப்பா, நாளைக்கு விதைக்கலாம்ப்பா. நாளைக்கு காலையில இருந்து உங்களுக்காக நான் உழைக்கிறேன்ப்பா. பிளீஸ் பா, நீ கூட்டுருங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்க டயர்ட் ஆவறதுக்கு? டீ பத்து சாப்பிட்டு தூங்கணும். அதுவும் ஒரு வேலை தானே. சரி, போங்க. அப்பா, அப்பாவுடன் தப்பும். ஆமா, இவங்க எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா இருக்காங்களே, வேலை செய்ய மாட்டாங்க.
சரி, இவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். கொரியர் பாய், கொரியர் பாய். ஐயா இந்தாங்க ஐயா. நன்றிப்பா. சரி பண்ணீங்க, சைன் பண்ணுங்க ஐயா. வச்சே உங்களை எப்படி வேலை வாங்குறேன்னு பாருங்க. ரமேஷ், சுரேஷ், தினேஷ், மூணு பேரும் வாங்க. டாடி டாடி, என்னங்க டாடி? அப்புறம் அப்புறமா விதைக்கிறோம்ப்பா. அது இல்லடா, இந்த இந்த பத்திரத்தை பாருங்கடா. என்ன பத்திரம்? என்ன பத்திரம்? எங்க தாத்தா இந்த உங்க நிலத்துல, அதாவது உங்க மூணு பேரோட நிலத்துல, ஏதோ ஒரு நிலத்துல வந்து புதையல வச்சிருக்காராண்டா. புதையலா? அது எந்த நிலனே தெரியல. நீங்க போய் தோண்டி தோண்டி பாக்குறீங்களா? அது அப்படி புதையல கிடைச்சா எனக்கு என்கிட்ட கொண்டு வாங்க. யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களுக்குதான் ஃபர்ஸ்ட் அந்த புதையல். நான் தான் எடுப்பேன், நான் தான் எடுப்பேன். பேசாதீங்க, போய் செயல்ல காட்டுங்க. ஓகே, வா இந்த பக்கம் புதையடா. தோன்ற ஒரே அழுக்கா இருக்கு மண்ணெல்லாம். நான் தான் கிடைக்கிற மாதிரி இல்லையாடா. முழு எடுத்து தேடிட்டோம், தேடிட்டோமே. நம்மளும் தோன்றலாமே இந்த இடத்து. சரி, இந்த இடத்து தோன்றலாம். வாங்க. இங்க இல்லடா, நான் நல்லா தேடிட்டேன். சரி, நம்ம வீட்டுக்கள்ள போச்சு வச்சிருப்பாளோ. அட பாவிகள எங்கடா போச்சு வைப்பாங்க? அட பாவி, நம்ம எங்கடா தம்புக்கும்? வீட்டுலதானே, வீட்டுக்கல்லு ஏதாவது மூளையில தங்க காசுகளா இருக்கும், அதை வச்சு வீட்டு கட்டிக்கலாம்ல. அறிவுதான் வளர்ந்துருக்கு, மூளை வளரல. சரி, வீடு கட்டிட்டு இந்த பசங்க. நான் வந்து ஒரு சின்ன புதையல் நான் போய் சொன்னதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களே, இவங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. சரி, நம்ம அவங்க கூப்பிட்டு உண்மையா சொல்லிடலாம். ரமேஷ், சுரேஷ், தினேஷ், மூணு பேரும் வாங்க. என்னங்கப்பா? சாரி பசங்களா, நான் உங்களுக்கு கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன். இந்த இடத்துல புதையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னங்க டேடி, எங்களை இப்படி ஏமாத்துறீங்க? அதுவும் கடைசி காலத்துல. நீங்க வந்து நான் கொடுத்த விதைய விதைக்கலன்னு எனக்கு தெரியும். அந்த விதைய விதைக்கணும்னு சொல்லிட்டுதான் இப்படி ஒரு பொய் சொன்னேன். இப்ப நீங்க நிலத்தை தோண்டிட்டீங்க, சும்மா விதைய அப்படி போட்டு போக வேண்டியதானே? அது பாட்டு விளைய போகுது. அதுவும் நல்ல ஐடியா தான், கடைசி காலம். சரி, நம்ம வந்து கீழ்படியலாம். நீங்க ஒரு வேலையும் செய்யாத சோம்பேறியா இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்தேன். நான் சொன்ன வேலையை அன்னைக்கே செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய வேலை ஆகுமா? ஈஸியா அதை புதைச்சிட்டு போயிருக்கலாம். கீழ்படிஞ்சாதான், கீழ்படியலன்னா உங்களுக்கு இந்த நிலைமைதான் ஆகும். அன்னைக்கே விதை வச்சிருந்தா இன்னைக்கு நல்ல காசு கிடைச்சிருக்குமே. சரிங்கப்பா, இப்ப நாங்க உங்க பேச்சு கீழ்படியோம். உடச்சு சரித்திரமே இல்ல. இன்னைக்கு பாத்து நம்ம டாடி ஒரு சின்ன பொய்யால, புதையல்ன்ற பொய்யால நம்ம மூணு நாள் உட்காந்து உடைச்சிருக்கோம்டா. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஐயோ, இப்பதான் கொஞ்சம் உடம்புக்கே கொஞ்சம் பிரிஸ்கா இருக்குல்ல. சரி, நம்ம இன்னும் வேலை செய்யலாம். வாங்க, நிறைய போடுற அப்படின்னு நிறைய காசு வரும். எவ்வளவு எல்லாம் போடுறீங்களோ அவ்வளவு காசு போடு போடு. இந்த கதையின் கருத்து வந்து நம்ம வந்து பெரியவங்களுக்கு கீழ்படினோம். அவங்க இந்த கீழ்படலன்னா இப்படிதான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல நம்ம மாட்டிக்குவோம். கொடுத்த வேலைய அந்த நாளே செய்யலன்னா அதை விட உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும். அதனால யார் சொன்னாலும் கீழ்படிங்க, சொன்ன வேலையை அன்னைக்கே செஞ்சிருங்க.
சீக்கிரமா அந்த வேலை முடிஞ்சிடும். Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders, the world has ever known. Above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucify, let behind the stone, you live. Rejected and alone, like a rose trampled on the ground, you took the fall and thought of me above all. Crucified, left behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground, you took the fall, you heard of me above கடைசி பாடலாக தமிழ் மெட்லிஸ். என்னை தூக்கி எடுத்தாரே சு, தம் கரத்தை நீட்டி ரச்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நானே சுவனே சிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்காரே நன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். வலமை உண்டே
இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அவர் அற்புதமானவரே அவர் அற்புதமானவரே என்னை மீட்டனை காத்தனை தாங்குகிறார் அவர் அற்புதமானவரே என்னை மீட்டனை காத்தனை தாங்குகிறார் அவர் அற்புதமானவரே. Pray by blessing. அன்புலப்பதாவே எசப்பா இந்த ப்ரோக்ராம் நான் முடிச்சுட்டேன் எசப்பா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஆசீர்வதிக்காக நன்றி ஆண்டவரே எசப்பா இந்த ப்ரோக்ராமே எந்த தடையும் வரக்கூடாது ஆண்டவரே எசப்பா இதை நேரத்தில் அங்கிள் ஆண்டி குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே எசப்பா இந்த ப்ரோக்ராமில் உங்கள் நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்டோச்சா ஆண்டவரே என் மென்மேலும் இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு உன் ஜெயமூலம் தகப்பனே ஆமென். ஆமென் ஆமென். ப்ரைஸ் லார்ட். மிக அழகாக இன்றைய நாளும் தரமாக இந்த நிகழ்ச்சி எடுத்து வந்தீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் டென்சி. ஆமாம், இன்றைய நாள்ல இல்ல யாரோட பேசலாம்? பேசலாம். ஹலோ அங்கிள். சோ நைஸ், நன்றாக நடனத்தை எடுத்து வந்தீர்கள், அழகாக ஆடினீர்கள். நீங்களா எல்லாரும் கற்றுக் கொடுத்தீங்க? நீங்களே கத்துக்கிட்டீங்க, நன்றா இருந்தது. இன்றைய நாள்ல புதிய குழந்தைகள் வரையவில்லையா உங்களுடைய? சரி, அடுத்த முறை அவர் வருவார்கள், அலையுங்கள். அது மாத்திரமில்லை, இன்றைய நாள்ல மிக ஒலி ஒலி நன்றாக இருந்தது. கத்துடைய நாமம் மயப்பட்டது. உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிளஸ்ஸி, காட் பிளஸ் யூ, கீப் இட் அப். தேங்க்யூ. பின்பதாக நீங்கள் எப்படி இதை செய்து கொண்டு பார்ப்பீர்களா யூடியூப்ல? கடந்த வாரம் பார்த்தீர்களா? நல்லா இருந்ததா? இந்த வாரம் மிக அழகாக இருக்கும், பாருங்கள். பார்த்து மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்களா? நன்றி லின்சி, பியூட்டிஃபுல். நன்றாக நடனம் மற்றும் நாடகங்களில் நன்றாக செய்தீர்கள். கத்திரங்களை ஆசிரியப்பார். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல நிகழ்ச்சிகளை இன்னும் எடுத்து வருவோமா? ஓகே அங்கிள். அங்கிள் அத்தகைய பேசிக்கிட்டு பேசலாம். அவங்க தான் டிராமா டிரெக்டர். அப்படியா? ஆமா, நன்றா. நீங்களா டிராமா கொண்டாந்தீங்க? எங்க இருந்து எடுத்தீங்க அந்த தீம்? எங்க ஸ்கூல்ல சொன்னாங்க அங்கிள், வார வாரம் ஒரு கதை சொல்றாங்க அங்கிள் எங்க ஸ்கூல்ல. ஆமா ஆமா, அந்த கதையை நீங்கள் அப்படியே ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைய நாள்ல எடுத்து வந்தீர்கள். மிக அழகா இருந்தது. நன்றிகளும் வாழ்த்துக்களும். நல்ல தலையில எல்லாம் முண்டாஸ் கட்டி நல்லா இருந்தது. வெரி குட். நல்லா டான்ஸ் பண்ணீங்க, சோ நைஸ். நல்லா ஹாப்பியா இருக்கீங்க. Thank you. You want to say something? No. Okay. No. Okay, okay. Vikka parranga. Sari. Getsi. Yes, Getsi. Getsi akura pesu. Getsi. Getsi. Hello, uncle. Eppadi irukringa, Getsi? Nalla irukke, uncle. Nalla pulli pulli satta potukringa. Beautiful. மான் குட்டி மாதிரி இருக்கு. பியூட்டிஃபுல். காட் பிளஸ் யூ. முடி வெட்டிட்டாங்களா? ஆ, முடி வெட்டிட்டாங்களாமா? ஆமா ஆமா, நல்ல ஷார்ட்டா வெட்டி இருக்கிறார்கள். நன்றா இருக்கிறது. பியூட்டிஃபுல். கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்.
ஓகே நெக்ஸ்ட் ஒரு குறையா இருந்தது. ஆனாலும் வந்து சிறப்பாக இதை ஒழுங்குபடுத்தி நடத்தினார்கள். ஹோஸ்டாக கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்கள். உங்களுடைய ஸ்கூல் எல்லாம் இப்படி போகுது படிப்பெல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறோம். வெரி குட் வெரி குட். பப்ளிக் எக்ஸாம் மார்ச் வரதுக்கு வர்க்காக நான் ப்ரே பண்ணேன். ஓகே மார்ச் எக்ஸாம். ஓகே ஃபர்ஸ்ட் வீக் வரது அங்கிள். ஃபர்ஸ்ட் வீக் வரது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக். முதல் வாரத்துல மார்ச் 27. ஓகே எண்ட் ஆஃப் மந்த். சரி நாங்கள் அதுக்காக நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நிச்சயமாக கத்தர் எல்லா காவலோடும் உங்களை காத்து வழி நடத்துவார். எல்லா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்றால் கத்தர்கண்டு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக எடுத்து விடுறதால் அதனுடைய பலன் நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை பார்த்து இன்னும் இங்கே நமது கெனடிய மண்ணிலும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை எடுத்து வர ஆயத்தமாயிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு ஊந்துகோலாக உந்து சக்தியாக நீங்கள் இருக்கிறீர்கள். நிச்சயமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். சரி நாங்கள் பாய் சொல்லலாமா அங்கிள்? ஒரு நிமிஷம். அடுத்தது வந்து இவங்க வந்து யூனிஃபார்மா கிளிப்ஸ் பேட்ஜஸ் எல்லாம் இவங்களே பண்ணாங்களாம். பிளஸ்யும் லின்ஸியும் பண்ணாங்க. ஆமா நன்றி. ரெண்டு பேர் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வாட்டி யூனிஃபார்மா ஒரு கிராஸ் அப்புறம் வந்து அப்புறம் பேட்ச். ஆமா பேட்ச் பார்த்தோம். என்ன என்னத்துக்காக செய்வீங்க? வாவ் கொஞ்சம் வேஸ் ஆஃப் பவர் படத்தை பார்த்து செஞ்சாங்க கலர். அப்படியா? வாவ் பியூட்டிஃபுல். கிட்ட காட்டுங்க அந்த பேட்ச் தனியா. சோ நைஸ். வாவ் நன்றா இருக்கு. ஓகே 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 குட் குட் குட். கத்தர் நல்லவரமா உங்களுடைய ஒவ்வொரு திறமையிலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக கத்தர் உங்களை பெரிய பெரிய காரியங்களை இனி வரும் நாட்களில் செய்ய வைப்பார். மிக கிரியேட்டிவாக எல்லாம் செய்கிறீர்கள். நல்ல யூனிஃபார்ம் நல்ல பேட்ச் எல்லாருமே போட்டிருக்கேன். நான் கேட்போம்னு தான் நினைத்தினான் ஏதாவது விசேஷமாக என்று. ஆனாலும் நீங்கள் வல்லமை நலைகளுடைய அந்த கலரில் நீங்கள் இன்னுமாக ஆர்வத்தோடு இதை வரைந்து இதை செய்தது மிக மகிழ்ச்சி. தொடர்ந்த மினி வர நாட்களில் புதிது புதிதாக சிந்தித்து புதிய காரியங்களை எடுத்து வாருங்கள். கத்திரங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே அங்கிள் பாய் சொல்லுவோமா? ஓகே அங்கிள். Bye. See you next week. கத்திரங்களை ஆசீர்வதிப்பார். Okay.